எழுதுகோல் எனும் அல்கலம். அந்த எழுதுகோலினை ஆயுதமாக கொண்டு அவனியில் எழுத்தால் தான் கூறும் கருத்தால் பெருந்தகைகளாக பல எழுத்துலக ஜம்பவாடுகளின் அவை இது. உயிரில்லை ஆனால் உயிரோட்டம் அளிக்கிறாய், பேச மாட்டாய் ஆனால் பேச வைக்கிறாய், மௌனித்திருக்கிறாய் ஆனால் மொத்தமாய் அறிவை பரிசளிக்கிறாய், புரியாத புதிர் ஆனால் புத்தறிவு புகுத்துகிறாய். இதமான காற்றின் வருடலில் இயற்கையின் இன்னிசையுடன் உன்னுடன் உறவாடும் உன்னத தருணத்தை நேசிக்கும் புத்தக காதலன் என்று தனது கவி வரிகளை யாத்திருக்கிறார் புத்தகமே என்று. அவரது கவிதையினூடாக எம்மையும் வாசிக்க தூண்டுகிறார் நூலாசிரியர் முஷ்விகா முன்சே. ஆம், இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்குள் நாம் செல்லலாம் என்று நினைக்கின்றோம். இது முதற் பிரதிகளை வழங்கும் தருணம். கிளைகள் பயனிருப்பதை கண்டால் நாம் தெரிந்து கொள்ளலாம் வேர்கள் மிக சரியானவை என்பதை. இன்று அந்த வேர்கள் தந்த மூத்த விழுது தன் ஆற்றலால் எழுத்தால் கருத்துக்களால் பல புத்தக வெளியீடுகளில் தம் பெற்றோர்களுக்கு சமர்ப்பிக்கும் நிகழ்வு அது சமர்ப்பணம் என்றுதான் இருக்கும். ஆனால் இன்றைய அரங்கில் தன் முதற் பிரதியை தன்னை ஈன்றெடுத்து அன்போடும் அரவணைப்போடும் பேணி பாதுகாத்து தன் முயற்சிகளுக்கும் ஆற்றல்களுக்கும் களமமைத்து கொடுத்த அன்னை தந்தைக்கு வழங்குவதற்கு ஆசைப்படுகிறார். ஆம், முஷ்விகா முன்சரின் தேடலில் வந்த தோழன் நூலின் முதற் பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக ஜனாப் எம்எஃப்எம் முன்சீர் அவர்களையும் திருமதி எம்எல்எஃப் ஷாகிரா முன்சீர் அவர்களையும் நாம் அன்போடு அழைக்கின்றோம். ஆம், இந்த மேடையில் தற்பொழுது தேடலின் வந்த தோழன் நூல் வெளியீட்டு நிகழ்வில் தன் முதற் பிரதியை தன் பெற்றோர்களுக்காக சமர்ப்பிக்கின்றார் நூலாசிரியர் முஷ்விகா முன்சே. அந்த நிகழ்ச்சியூட்டும் தருணம் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. இந்த சிறு வயதில் தனது எழுத்துக்களால் நூல் ஆசிரியராக மிளிர்ந்தவர் இன்னும் பல எழுத்து துறையில் மிளிர்ந்து தனது ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும், அதுபோல தன் கனவுகளுக்கும் வழி சமைக்க வேண்டும் என்பதே எமது அவாவம்.